நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் வேணா வேணான்னு சொன்னாலும் அந்த திட்டத்தை எல்லாம் தமிழகத்தில் ஆரம்பிச்சிடலான்னு மத்திய அரசு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழக அரசும் ஒத்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்டிருக்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக பல இடங்களில் போராட்டங்களும் பேரணிகளும் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கார்பரேட் கம்பெனியோ இல்லை அரசோ ஆகட்டும், மீத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டி பூமிக்கு அடியிலேருந்து மீத்தேன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுக்கு இந்தியாவை செலக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. உடனே யார் இழிச்சவாயன், எந்த மாநிலத்தில் சொன்னால் உடனே கேட்பாங்க அப்படின்னு மத்திய அரசிட்ட கேட்கும்போது தமிழக அரசு இருக்கே, தமிழக அரசிட்ட சொன்னால் உடனே ஒத்துப்பாங்கன்னு சொல்கிறது தமிழக அரசும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆரம்பிக்கனாலும் ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்துக்கு மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் மீத்தேன் எடுக்கிறதுக்கு எதுக்குப்பா பூமியை தொண்டனும், மாட்டுச்சாணத்திலிருந்தே எடுக்கலாமேன்னு கேள்விகள் கேட்டால் அரசியல்வாதிகளுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அடப்போப்பா, மாட்டுச்சாணத்திலேருந்து எடுத்தால் எங்களுக்கு எப்படி கமிஷன் கிடைக்கும், ஏதாவது கம்பெனிக்காரன் வந்து இங்கே கம்பெனியை வச்சு நடத்தினா தானே எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வழியாக மீத்தேன் திட்டத்துக்கு நாங்கள் ஒத்துக்கவே முடியாதுன்னு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு வந்ததோட அதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க, ஹைட்ரோ கார்பன். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தமிழகத்தை ஓட்டை போட்டே ஆகும், எல்லா இடத்தையும் சல்லடை ஆக்கிடுவோம், அதிலும் குறிப்பாக எதெல்லாம் டெல்டா மாவட்டங்களோ அந்த மாவட்டத்தில் தான் நாங்கள் ஓட்டை போடுவோம், ஏன்னா அங்கே தான் தண்ணி நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாவட்டங்களை குறி வச்சு இப்போ திரும்ப வந்திருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் 4 மாவட்டங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் இதை நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு குரல் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் எதிர்ப்பு குரல்கள் இருந்தாலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ரொம்பவே தீவிரம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதற்கான ஆய்வு பணிகளையும் தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய எதிர்ப்புகளை மக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் இந்த 4 மாவட்டங்கள் தான் மத்திய அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக குறி வச்சிருக்க மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களான இந்த 4 மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை உட்பட பல மாவட்டங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் அங்கங்கே நடக்கிறதன் காரணமாக எல்லா மாவட்டமுமே கொதிப்பான ஒரு நிலையில் இருக்குன்னே சொல்ல முடியும். எல்லா மக்களும் கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மக்கள் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் அந்தந்த புதிய பேருந்து நிலையத்தில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நின்று கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியிருக்காங்க. இதனால மிகவும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையின் காரணமாக ஏகப்பட்ட அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பேரணியில் கட்சி பாகுபாடுலாம் எதுவுமே இல்லாமல் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்துக்கிட்டாங்க. 800 அதிகமான பெண்கள், விவசாய சங்கங்கள், 24 அமைப்புகள்னு 2000 அதிகமானோர் இந்த பேரணியில் கலந்து நடந்து போயிருக்காங்க. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புன இந்த பேரணி தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் போனோடனே அங்கே சாலையிலே எல்லா மக்களும் ஒன்றா அமர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கலெக்டர் அண்ணாதுரை அவர்களை சந்தித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்கிறதுக்கான கோரிக்கை மனுவையும் கொடுத்துருக்காங்க. இதே கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மன்னர் சரோபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பிறகு அங்கே வந்து போலீசார் மற்றும் பேராசிரியர்களோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு மாணவர்கள் தற்காலிகமாக கைவிட்டுட்டு வகுப்புகளுக்கு போயிருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, டெல்லியில் கூட டெல்லி வாழ் தமிழர்கள் எல்லாரும் சிறு சிறு குழுக்களாக டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யணும்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களாக தாங்க நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களுக்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எந்த திட்டம் வேணாம்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தான் ரொம்பவே ஆர்வம் காமிச்சு அரசு கொண்டு வரதுல ரொம்ப மும்முரமாக இருக்கு. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் கொண்டு வந்தாலே போதுமான வகையில் இருக்கும். மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை மட்டும் இங்கே முன்வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.